Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Mamanithan Vaiko, ஆவணப் படம், சென்னையை அடுத்து இன்று மதுரையில் திரையிடப்பட்டது. நான் அரங்கத்தில் கூறியவாறு இந்த ஆவணப்படம் நான் தயாரித்தது எதற்காக என்றால், மூன்று காரணங்கள், முக்கிய காரணங்கள். முதல் காரணம், எங்கள் இயக்கத்தந்தை வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் தன்னுடைய பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களுக்காக தியாகங்களையும் பல தொண்டுகளையும் செய்துள்ளார். அதை பறைசாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதரை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்று மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக, முதல் காரணம். இரண்டாவது காரணம், இந்த இயக்கத்திற்காக, எங்கள் தலைவருக்காக 29 வருடங்கள் எங்கள் இயக்க தொண்டர்கள், நிர்வாகிகள் சிலர் தங்கள் உயிரை கொடுத்திருக்கின்றார்கள், பலர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார்கள். இந்த சிலரின் பலரின் குடும்பங்களுக்காக எங்கள், என் கணவர் ஒரு உயர்ந்த மனிதனுக்காக, ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக தன் வாழ்க்கையை வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்று உணர்வதற்காக, எங்கள் தந்தை இந்த உயர்ந்த மனிதர் வைகோவின் தியாகங்களில் என் தந்தைக்கும் பங்குண்டு என்று எங்கள் இயக்க பிள்ளைகள் உணர வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது முக்கிய காரணம், அவர் தொடங்கிய இயக்கம், அவர் ஏற்றிய தீபம் இனியும் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்பதற்காக. நான் சென்னையிலும் சரி, இங்கே மதுரையிலும் சரி, பல மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் தலைவர்கள் இந்த படத்தை பற்றி, இந்த ஆவணப்படத்தை பற்றி மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது, தமிழகத்தில் உள்ள அனைவரும் பார்க்க வேண்டும், இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஆவணப்படம் அமைந்திருக்கின்றது என்று பல மூத்த தலைவர்கள் பாராட்டியுள்ளார்கள். இந்த ஆவணப்படம் இங்கே வெளியீட்டு விழாவில் இங்கே மதுரையில் கலந்து கொண்ட அனைவருக்கும், முக்கியமாக பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.